This is question number 12. இது 12வது கேள்வி. இதுல ப்ரீபொசிஷன்ல இருந்து உங்களுக்கு கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. The word preposition. அதாவது this preposition tells you the position of that noun. இந்த ப்ரீபொசிஷன் எப்பயுமே ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் பெரும்பான்மையா இருக்கும். அப்ப அந்த நவுனோட பொசிஷன் சொல்றதுக்காக இந்த ப்ரீபொசிஷன் ஆக்ட் பண்ணும். நீங்க சின்ன வயசுல கத்துக்கிட்ட இன் ஆனா இருக்கலாம். The book is in my bag, the book is on the table ஆ இருக்கலாம். இந்த ப்ரீபொசிஷன்ஸ் பெரும்பாலும் பிளேஸ் ஆர் பொசிஷன் ஆர் டைமை சொல்றதா இருக்கும். ஸோ மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ப்ரிப்போசிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன் ஆன் அமாங் பிஹைண்ட் பிஃபோர் த்ரூ இந்த மாதிரியான ப்ரிப்போசிஷன்ஸ் உங்களுக்கு காமனாக இருக்கக்கூடியது. இதுக்குள்ள நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்க போறீங்க. இதே சேம் ப்ரிப்போசிஷன்ஸ் உங்களுக்கு ரெண்டு இடத்துலையுமே வரலாம். உதாரணத்துக்கு பிளேஸை சொல்றதுக்கும் வரலாம், டைமை சொல்றதுக்கும் நீங்கள் வர இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐ எம் சிட்டிங் ஆன் த பெட். அதே மாதிரி மை பர்த்டே ஃபால்ஸ் ஆன் ஏப்ரல் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ அந்த கான்டெக்ஸ்டுக்கு கரெக்டாக நீங்கள் இதே ப்ரிப்போசிஷனை எதற்கு எது கரெக்டாக அமைது அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கான க்வெஸ்சனாக இருக்க போகுது. வாங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ப்ரிப்போசிஷன்ஸ் இடைச்சொல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அது என்னன்றத பார்த்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் அ ப்ரிபொசிஷன்? ப்ரிபொசிஷன் டெல்ஸ் அஸ் அபவுட் த பொசிஷன் ஆஃப் எ சப்ஜெக்ட் ஆர் ஏஜென்ட் இன் த சென்டென்ஸ். அப்படின்னா என்னன்னா ஒரு சப்ஜெக்ட், அதாவது இந்த செயலை செய்யறது யாரோ அதை தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அந்த சப்ஜெக்ட் ஆனது அந்த சென்டென்ஸ்ல என்ன பொசிஷன்ல இருக்காங்க, அதாவது எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத சொல்றதுக்கு வர்றது தான் இந்த ப்ரிபொசிஷன். உதாரணமா ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் ஷார்ட் வேர்ட்ஸ். இது ரொம்ப சின்ன வார்த்தைகளா இருக்கும். நம்ம சின்ன வார்த்தைகள்னு எடுக்கிறப்ப இன் ஆன் டூ போல ரெண்டு எழுத்து வார்த்தைகளா கூட இருக்கலாம். தட் யூஸ்வலி ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் நவுன்ஸ். பெரும்பான்மை அது எதுக்கு முன்னாடி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நவுனுக்கு முன்னாடி. உதாரணமா ட்ரீ அப்படின்ற நவுனுக்கு முன்னாடி இங்க அண்டர் அப்படின்றது இருக்கு. ஸோ நான் இங்க சொன்னதை உங்களுக்கு ஒரு படமா இங்க காமிச்சிருக்கேன். இங்க திலீப் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட், ஓகேங்களா? அந்த சப்ஜெக்ட நம்ம ப்ரீன்னு எடுத்துக்குவோம். அந்த சப்ஜெக்ட் எந்த பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா இஸ் சிட்டிங் அண்டர் த ட்ரீ. அவர் எங்க உட்கார்ந்துருக்காருன்னு பார்த்தா ட்ரீக்கு கீழே அண்டர் அப்படின்றத சொல்லுது. ஸோ ஒரு ப்ரிபோசிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்ஜெக்டோட பொசிஷனை சொல்றதுக்கு வர்றது தான் அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் உங்களுக்கு இந்த பிக்சர்லயும் இந்த எக்ஸ்பிளனேஷன்லயும் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? இப்ப இடைச்சொல் அப்படின்றது ஒரு செயலை செய்பவரனுடைய இடத்தை சொல்வதனால அந்த சொல் இடைச்சொல் அப்படின்னு சொல்றோம். அதான் ப்ரிபோசிஷன், ஓகே? சோ நம்ம இந்த நாய்க்குட்டியை வச்சு இந்த நாய்க்குட்டியோட டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ ஒரு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். மேபி இது டென்த்துக்காக இருந்தாலும் நம்ம பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சா உங்களுக்கு தெளிவா புரியும் அப்படின்றதுனால இந்த பப்பியை வச்சு நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பப்பியோட பாருங்க. இந்த பப்பி இஸ் இன் த பாக்ஸ். இப்ப இன் அப்படின்னா அந்த நாய்க்குட்டி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆன் அப்படின்னா அதே பப்பி வந்து இப்ப பெட்டிக்கு மேல இருக்கு. ஆன் அண்டர் அப்படின்னா அது கீழே இருக்கு. இப்ப நியர் அப்படின்னா அருகாமையில இருக்கு அப்படின்றத பாக்குறீங்க. அடுத்து நெக்ஸ்ட் டூனா பக்கத்துல. நெக்ஸ்ட் டூக்கும் நியருக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். என்ன டிஃபரன்ஸ்? நியர் அப்படின்றது எந்த பக்கம் வேணா இருக்கலாம், நெக்ஸ்ட் டூனா உடனே அடுத்ததாக அப்படின்னு அர்த்தம். சோ அடுத்து பிஹைண்ட் அப்படின்னா பின்புறமாக இருக்கிறது. பிட்வீன் அப்படின்னா இடையில், இரண்டு பெட்டிக்கு இடையில இப்ப இருக்கு பாக்குறீங்க. அடுத்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னாடி இருக்கு, பெட்டிக்கு முன்னாடி. ஓவர் அப்படின்னா மேற்புறமாக அப்படின்னு அர்த்தம். சோ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட இப்ப பார்ப்போம். அட் அப்படின்றது எங்க யூஸ் ஆகுது பாருங்க. ஷி இஸ் வெயிட்டிங் அட் த பஸ் ஸ்டாப் அப்படின்னா என்னன்னா ஷீ இஸ் அட் த பஸ் ஸ்டாப் அப்படின்னாலும் வெயிட்டிங் அப்படின்றது புரியுது. ஷீ இஸ் அட் த பஸ் ஸ்டாப், ஷீ இஸ் வெயிட்டிங் அட் த பஸ் ஸ்டாப். சோ ஹீ இஸ் ஸ்டாண்டிங் அண்டர் த அம்பிரல்லா, he is under the umbrella. They are sleeping in the car, they are in the car. There is a difference between this.
ரெண்டுத்துக்கும் இமேஜஸ் வேற கொடுத்துருக்கேன் பாருங்க. தே ஆர் வாட்சிங் மூவி அட் த சினிமா, தி ஆர் அட் த சினிமா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்க. அவங்க தியேட்டர்ல இருக்காங்க அப்படின்றது ரெண்டாவது, தியேட்டர்ல உட்கார்ந்துகிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஷி இஸ் சிட்டிங் ஆன் த டேபிள், ஷி இஸ் ஆன் த டேபிள், இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்க. மேல அமர்ந்துகிட்டு இருக்காங்க, மேல இருக்காங்க, தெர் இஸ் எஸ் டிஃபரன்ஸ். தே ஆர் சிட்டிங் அட் த டேபிள், தே ஆர் அட் த டேபிள். மகேஷ் இஸ் சிட்டிங் பிட்வீன் த ஃபேட் மேன் அண்ட் உமன், மகேஷ் இஸ் பிட்வீன் த ஃபேட் மேன் அண்ட் உமன். The little girl is standing next to the tree. The little girl is next to the tree. She is standing near the tree. She is near the tree. The puppy is hiding behind the tree. The puppy is behind the tree. She is making cake for her mother. The cake is for her mother. So, some more example like Sam goes to school on foot. May and Mike go to school by bus. The man is running away from the hippo. The puppies are coming out of the hut. The dog is getting into the car. They are climbing up the ladder. The cat is climbing down the tree. Here, the prepositions are added as, like it comes as phrasal verbs. They are walking across the road. The balloons are flying over the mountains. He is running along the road. Then, we are going to know the uses of these prepositions. இதுதான் முக்கியம். எந்தெந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல டு இண்டிகேட் த மூவ்மெண்ட் ஆர் மோஷன், நகர்வை சொல்றதுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷி கோஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே, ஹி ரிட்டர்ன்ஸ் பேக் டு ஹிஸ் ஹவுஸ், அவங்க நகர்ந்து போறாங்க, மூவ்மெண்ட்டை குறிக்குது. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க, இன்டு அப்படின்றதும் மூவ்மெண்ட் தான். இந்த மூமெண்ட் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இன்சைட் மோஷன், அதாவது உள்ள வந்தா அதை நம்ம இன்டு அப்படின்னு சொல்லுவோம். த டைகர் என்டர்ஸ் இன்டு த ஜங்கல், த டைகர் என்டர்ஸ் இன்டு த ஜங்கல். சோ அடுத்தது பாருங்க, ஆன் டு அப்படின்னா அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும்னா, எனிபடி ஆர் எனி திங் வித் மோஷன் கம்ஸ் அண்ட் ஸ்டேஸ், இங்க இருந்து வந்து இங்க ஸ்டே பண்றது, அதை தான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? The mouse jumped onto the table. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த இடத்துல ஸ்டே பண்ணா அதை நம்ம ஆன் டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, அப் டு, இந்த மங்கி ஏறினதை நீங்க பாத்தீங்க, இங்க இருந்து இங்க, மூவ்மெண்ட் ஃப்ரம் டவுன் டு அப் அண்ட் தென் ஸ்டே அட் எ பிளேஸ். த மங்கி கிளைம்ட் அப் டு த ட்ரீ. அடுத்தது பாருங்க, சின்ஸ் அண்ட் ஃபார் போத் ஆர் யூஸ்ட் இன் பிரசன்ட் டென்ஸ். இந்த ரெண்டுமே நம்ம சின்ஸும் ஃபாரும் பிரசன்ட் டென்ஸுக்காக யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு, ஹி ஹேட் ஸ்டார்டட் ஹிஸ் ப்ராஜெக்ட் சின்ஸ் லாஸ்ட் மண்டே அப்படின்றத நம்ம சொல்றோம். அதுக்கடுத்து, யூ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 5 hours அப்படின்னா, 5 மணி நேரமாக உழைத்து கொண்டிருக்கின்றான். இந்த இடத்துலயும் நம்ம பிரசன்ட் டென்ஸ்க்காக யூஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், சின்ஸும் ஃபார்லயுமே பை பிளஸ் டைம்னு இருந்தா ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸா இருக்கும். தே வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க் பை 2022 அப்படின்றது பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இங்க எக்ஸாம்பிளுக்கு பை பிளஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இது. So between ஏற்கனவே பார்த்தோம், in the middle of two persons or things னா between. ஓகேங்களா? இத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் between கு among கு என்ன அப்படிங்கறத பாப்போம். between னா இரண்டுக்கு இடையில் இருந்தா அத between னு சொல்வோம். among அப்படிங்கறது என்னன்னா
ரெண்டு பேருக்கு மேல இருந்தா ஷி இஸ் ஸ்டாண்டிங் இந்த குட்டி பாப்பான்னு எடுத்துக்கோங்களேன் ஷி இஸ் ஸ்டாண்டிங் அமாங் த கிரவுட் நிறைய பேருக்கு நடுவுல இருக்காங்கன்னா அமாங்னு சொல்லுவோம் அடுத்து ஒரு சிலதை பார்ப்போம் அட் அப்படின்றது டைம் குறிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் பிளேஸ குறிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் டைம் குறிக்கிறப்ப அட் பிளஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அல்லது ஃபெஸ்டிவல் உதாரணத்துக்கு அட் 8 o'clock ஃபெஸ்டிவல்னா அட் தீபாவளி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பிளேஸ் அப்படின்றப்ப அட் கூட ஒரு டவுனோ கண்ட்ரியோ சிட்டி நேமோ சொல்லுவோம் அட் விழுப்புரம் அட் இந்தியா அட் சென்னை அட் மும்பை அட் பெங்களூர் எனி பிளேஸ் வந்தா முன்னாடி அட் அப்படின்றத நம்ம சேர்த்தணும் ஓகேங்களா அடுத்தது இதே மாதிரி இன் அப்படின்றது டைமை குறிக்கிறப்ப எப்படி வரும் பிளேஸை குறிக்கிறப்ப எப்படி வரும் பார்ப்போம் இன் பிளஸ் பார்ட் ஆஃப் டே அல்லது சீசன் அல்லது இயர்ஸ் அல்லது மந்த்ஸ் எக்ஸெட்ரா வரும்போது நீங்க பாப்பீங்க உதாரணமா ஷி ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் இன் த மார்னிங் இப்ப இங்க பாருங்க டைம் குறிக்குது எந்த டைம்ல அவங்க சாப்பிடுவாங்க இன் த மார்னிங் அடுத்து ஹி கம்ஸ் பேக் இன் த ஈவினிங் ஸோ இங்கேயும் இன் அப்படின்றது டைம் குறிக்குது அடுத்தது பிளேஸ குறிக்கிறதுக்கு பாருங்க ஷி ஸ்டேஸ் அட் காமராஜ் நகர் இன் விழுப்புரம் ஏற்கனவே அட்டுன்னு சொன்னோம் இல்லையா அப்ப ஒரு பெரிய இடத்துல குறிக்கும் பொழுது இன்னு சொல்லுவோம் அதுல சின்னது சொல்லும் பொழுது அட்டுன்னு சொல்லுவோம் இப்ப விழுப்புரம்ன்றது பெரிய இடம் அதுக்குள்ள காமராஜ் நகர்ன்றது வரும்பொழுது இன் அப்படின்றது நம்ம யூஸ் பண்றோம் ஓகேங்களா அடுத்தது பாருங்க ஷி இஸ் இன் த ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலுக்கு உள்ள இருக்காங்க அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது நம்ம கான்ட்ராஸ்ட் இன் மீனிங் ரெண்டு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ப்ரிபோசிஷன்ஸ பார்ப்போம் ஆஃப் அப்படின்றது ஓஎஃப் அப்படின்ற ஆஃப் யூஸ் பண்ணா நோ செப்பரேஷன் அர்த்தம் ஓஎஃப்எஃப் ஆஃப்னா செப்பரேஷன் அர்த்தம் பிரிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு அர்த்தம் சோ நீங்க இந்த ப்ரிபோசிஷன்ஸ் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃப்ரேசல் வர்ப்ல இந்த ப்ரிபோசிஷன் ஆட் ஆகிறப்ப என்ன மீனிங்ல வரும்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஆஃப் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் யுனைட்டட்னு சொன்னோம் இல்லையா த ஆர்னமெண்ட் இஸ் மேட் ஆஃப் சில்வர் ஆஃப் அப்படின்றப்ப சேர்த்து செய்யறாங்க இணைச்சி அப்படின்ற மீனிங் அதுக்கு அடுத்து பாருங்க த பாட் இஸ் மேட் ஆஃப் கிளே ஸோ பானையில கிளே ஒன்னா இணைச்சி செய்யறாங்க த கிரவுட் இஸ் கிரவுன் இஸ் மேட் ஆஃப் சில்வர் இந்த கிரவுன் கிரீடத்தை சில்வர்னால செய்யறாங்க இணைச்சி அப்படின்னு அர்த்தம் சோ அதே ஓஎஃப்எஃப் ஆஃப்னா செப்பரேஷன் நான் ஏற்கனவே சொன்னேன் ஹி ஜம்ப்டு ஆஃப் த ஹார்ஸ் அப்படின்னா ஹார்ஸ்ல இருந்து கீழே வந்துட்டாரு ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அந்த மனிதரும் ஹார்ஸும் குதிரையும் பிரிஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் ஹி ரேன் ஆஃப் ஃப்ரம் த பிளேஸ் அப்படின்னா இந்த இடத்த விட்டு அவர் போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம் அப்ப இடமும் அந்த ஆளும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஹி யூ புட் ஆஃப் த லைட் அப்படின்னா இங்க பாருங்க இப்ப எலக்ட்ரிசிட்டியும் லைட்டும் கட் ஆயிடுச்சு ஓகேங்களா அப்ப ஓஎஃப்எஃப்னா செப்பரேஷன் ஓஎஃப்னா மிங்லிங் அப்படின்ற மீனிங்ல நீங்க பார்க்கலாம் சோ அடுத்த கான்ட்ராஸ்ட் மீனிங்னு பாத்தீங்கன்னா இன்னும் வித் இன்னும் இன்னா அட் த எண்ட் ஆஃப் அப்படின்ற மீனிங்ல வரும் வித் இன்னா பிஃபோர் த எண்ட் பாயிண்ட் அப்படின்ற மீனிங்ல வரும் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன் அப்படின்னா ஐ ஷெல் பினிஷ் திஸ் ப்ராஜெக்ட் இன் எ மந்த் அப்படின்னா இங்க இன்னு சொன்னா எண்ட் ஆஃப் மந்த்னு அர்த்தம் இந்த மாத கடைசியில தான் நான் முடிப்பேன் இன்னு சொன்னீங்கன்னா அதே நீங்க வித்தின்னு சொன்னீங்கன்னா இந்த மாசம் முடியறதுக்குள்ளேயே நான் முடிச்சிருவேன்னு அர்த்தம் மேபி மூணாவது வாரத்திலேயே முடிச்சிடலாம் ரெண்டாவது வாரத்திலேயே முடிச்சிடலாம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும் வித்தின் அப்படின்றத யூஸ் பண்ணணும் சோ இன்னா எண்ட் வித்தின்னா பிஃபோர் த எண்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அடுத்த கான்ட்ராஸ்ட்னா இன்டு அவுட் ஆஃப் ரெண்டும் பாருங்க இன்டுனா இன்சைட் அவுட் ஆஃப்னா அவுட் சைட் So he jumped into the well to save the little boy. அழகா படம் போட்டிருக்கேன் பாருங்க He jumped into na உள்ளே போறாங்க அப்படின்னு அர்த்தம் He took him out of the well. உள்ள குதிச்சு வெளியில எடுத்துட்டு வர்றாரு ஓகேங்களா உள்ளே வெளியே ஓகே அடுத்தது பாருங்க அண்டர் அப்படின்னா டவுன் ஓவர்னா அப் மேல இங்க பாருங்க இந்த படத்தை பார்த்தாலே தெரியுது வித்தவுட் டச்சிங் அப்பர் பார்ட் அண்டர்னா இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா மேல இருக்கிறத டச் பண்ணக்கூடாது
அப்படி டச் பண்ணா தட்ஸ் அ டிஃபரண்ட் ப்ரிபோசிஷன். ஸோ அண்டர்னா கீழே இருக்கு அப்படின்னா, ஓவர்னா அப், மேல வித்தவுட் டச்சிங் த லோவர் பார்ட் இருந்தாதான் நம்ம ஓவர்னு சொல்லுவோம், இல்லைன்னா நம்ம ஆன்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ அதுதான் இதுல நீங்க கவனிக்க வேண்டியது. இதுவும் கீழே, அதாவது இந்த இது ரெண்டும் டச் ஆகக்கூடாது, இங்கேயும் என்ன ஆகக்கூடாதுங்க, டச் ஆகக்கூடாது. அப்படின்னா தான் நம்ம ஓவர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ எக்ஸாம்பிள் பாருங்க, தி டாக் இஸ் அண்டர் த டேபிள். இந்த டேபிளுக்கு அடியில இருக்கு ஆனா டேபிள்ல டச் ஆகல. த பிரிட்ஜ் இஸ் ஓவர் த ரிவர். இந்த பிரிட்ஜ் வந்து ரிவருக்கு மேல இருக்கு ஆனா இந்த தண்ணீர் வந்து இந்த பிரிட்ஜுக்கு தொடல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அடுத்து ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட். ஃபார் இன் ஃபேவர் ஆஃப், சப்போர்ட் பண்றதுன்னு அர்த்தம். ஐ எம் ஃபார் யூ அப்படின்னா நான் உங்களுக்காக செய்வேன், ஐ எம் அகேன்ஸ்ட் யூனா நான் உங்களுக்கு எதிராக நிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சிம்பிளா சொன்னா. சோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஷி குக்குட் திஸ் ஃபார் யூ. இது இந்த ஃபுட் வந்து அவங்க உங்களுக்காக செய்யறாங்க. ஹீ இஸ் அகைன்ஸ்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா எதிர நிக்கிறாரு. ஹீ இஸ் மேபி ஸ்டாண்டிங் ஆர் இன் ஒப்பீனியன், எப்படி ஒன்னா அகைன்ஸ்டா இருக்கலாம், பட் ஹீ இஸ் அகைன்ஸ்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஓகே, இது வரைக்கும் நம்ம ஆப்போசிட்டா இருக்கிற ப்ரிபோசிஷன்ஸ் பார்த்தோம். அடுத்ததா சிமிலரா இருக்கக்கூடிய ப்ரிபோசிஷன்ஸ் பார்ப்போம். இது பாருங்க, பிலோ அண்டர். பிலோ அப்படின்னா லோவர் தேன் எனிவேர் இருக்கலாம். அண்டர் அப்படின்னா வெர்டிக்கலி லோவர். பிலோ அப்படின்னு சொன்னா எங்கேயோ ஒரு இடத்துல கீழே இருப்பாங்க. அண்டர்னா வெர்டிக்கலா நேர கீழே உட்கார்ந்துருந்தா அண்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, தே லிவ் இன் த ஃப்ளோர் பிலோ. இந்த ஃப்ளோருக்கு நேரா இங்க இருந்தா அண்டர்னு சொல்லுவோம். அவங்க கீழ்த்தளத்துல எங்க இருக்காங்கன்னு தெரியாது. சோ மேபி அப்ப என்ன சொல்வீங்க, பிலோ அப்படின்றத சொல்லுவோம். அண்டர்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா வெர்டிக்கலி லோவரா இருந்தா, இந்த மரத்துக்கு நேரா இங்க உட்கார்ந்துருக்காங்க. தே ஆர் சிட்டிங் அண்டர் த ட்ரீனா இவங்க ரெண்டு பேரும் ட்ரீக்கு கீழே உட்கார்ந்துருக்காங்க. சோ அடுத்தது டூ அண்ட் டுவர்ட்ஸ். ரெண்டும் பாக்குறதுக்கு ஒன்னா இருந்தா கூட ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. டெஸ்டினேஷன், டூனா டெஸ்டினேஷனை குறிக்கும், டுவர்ட்ஸ்னா டைரக்ஷனை குறிக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஷி கோஸ் டு ஸ்கூல் மீன்ஸ் ரீச்சஸ் த ஸ்கூல்னு அர்த்தம், சேர்ந்துட்டாங்க டெஸ்டினேஷன். ஷி கோஸ் டுவர்ட்ஸ் த மார்க்கெட் அப்படின்னா மீன்ஸ் டசன்ட் ரீச் மார்க்கெட். மார்க்கெட் பக்கமா போறாங்க ஆனா அங்க போல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ டூனா அந்த இடத்துக்கு போறாங்க, டுவர்ட்ஸ்னா அந்த வழியா போறாங்க ஆனா அங்க போல அப்படின்னு அர்த்தம். அடுத்து அபவ் ஓவர். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அபவ்னா ஹையர் தேன் எனிவேர். போத் இண்டிகேட் ஹையர் தேன், வெர்டிக்கலி ஹையர். சோ இங்க பாருங்க, தேர் இஸ் எ கேம்ப் அட் த ஹில் டாப் அபவ் த வேலி. இந்த ஹில் டாப்ல ஒரு கேம்ப் நடக்குது இந்த வேலிக்கு மேல, ஆனா எங்க வேணா இருக்கலாம் இந்த டாப்ல. ஓகேங்களா? ஷி ஃபவுண்ட் எ பெஞ்ச் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஓவர் த ஓவர் ஹர் ஹெட் அப்படின்னா வெர்டிக்கலி மேல, நேராக மேல இருந்தா ஓவர்னு யூஸ் பண்ணோம், மேல எங்கேயாவது ஒரு இடத்துலன்னா அபவ்னு யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரிதான் நம்ம அபவுக்கு அப்போசிட்டா பிலோ பார்த்தோம், ஓவருக்கு நம்ம பார்த்தோம், அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்றோம். அண்டர் அப்படின்றதுக்கு ஓவர விதம். சோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்க, பிசைட் பிசைட்ஸ், இதுக்கு ஒரே ஒரு எஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. பிசைட்னா நியர், அருகில்னு சொல்லலாம். பிசைட்ஸ்னா இன் அடிஷன் டுன்னு அர்த்தம். மை ஹவுஸ் இஸ் லொக்கேட்டட் பிசைட் த ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலுக்கு பின்னாடி எங்க வீடு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, ஹி வாண்ட்ஸ் டு பை அ கார் பிசைட் பைக் அப்படின்னா பைக் இல்லாம அவரு இன்னொரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்ற அர்த்தம். அடுத்தது பை அப்படின்றதுக்கும் வித்துக்கும் பாருங்க. பை அப்படின்றது பாசிவ் வாய்ஸ் ஃபார் ஏ பர்சன். நீங்க ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸுக்கு முக்கியமான டிஃபரன்ஸா என்ன யூஸ் பண்ணுவீங்க. ஒருவேளை பை அப்படின்றது அந்த சென்டென்ஸ்ல இருந்தா அது பாசிவ் வாய்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அதுக்கடுத்து வித்னா அது இன்ஸ்ட்ருமெண்ட்டை குறிக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, த லயன் இஸ் கில்டு பை ஹென்றி, அவரால் கொல்லப்பட்டது. அப்ப பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஹி கில்டு த லயன் வித் எ கன். அப்ப வித்துன்றது எதுக்கு யூஸ் பண்றோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்றோம். அவர் என்ன பொருளை வச்சு அதை கொன்னாரு அப்படின்றதுக்கு யூஸ் பண்றோம்.
அதுக்கடுத்து பிஹைண்ட் அண்ட் ஆஃப்டர். பிஹைண்ட் அப்படின்றது பிளேஸ குறிக்கும், ஆஃப்டர் அப்படின்றது டைம் குறிக்கும். ஹி ஸ்டாண்ட்ஸ் பிஹைண்ட் த ட்ரீ அப்படின்னா செடிக்கு பின்னாடி, மரத்துக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். மை பிரதர் வில் கம் ஆஃப்டர் அண்ட் ஆர், அப்ப ஒரு மணி நேரத்துல அவர் வருவாரு அப்படின்றது டைம் குறிக்குது. அடுத்து ஆப்போசிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆப்போசிட்னா ஃபேசிங் ஈச் அதர், ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பாக்குற மாதிரி நின்னா ஆப்போசிட்டா நிக்கிறாங்கன்னு அர்த்தம். இன் ஃப்ரண்ட் ஆஃப்னு எப்ப சொல்லுவோம்னா, ரெண்டு பேர் சேம் டைரக்ஷன்ல நிற்கும் பொழுது இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஹி இஸ் ஸ்டாண்டிங் ஆப்போசிட் டு ஹிம், ஹி இஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அடுத்தது டூரிங் அண்ட் வைல். டூரிங் பிளஸ் நவுன் அல்லது அப்ஜெக்டிவ் இஸ் ஈக்வல் டு நவுன், வைல் பிளஸ் சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் ஈக்வல் டு சப்ஜெக்ட் வெர்ப். ஐ வாஸ் ஸ்லீப்பிங் டூரிங் த மேட்ச், சோ ஐ டிட்ன்ட் சே எனி திங் வைல் பிளேயிங். சோ அலாங் அண்ட் அக்ராஸ், இந்த ரெண்டுத்துக்கும் என்ன மீனிங் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, அலாங் அப்படின்றது பேரலா நடந்து போறது, ரெண்டு இதுக்கு நேரா நேர்கோட்ல பக்கத்துல நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். தே ஆர் வாக்கிங் அலாங் த சீஷோர்னா இந்த சீஷோருக்கு நேரா பேரலா நடக்கிறாங்க. அக்ராஸ் அப்படின்னா ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு போனாதான் அது அக்ராஸ். ஷி ஸ்வாம் அக்ராஸ் த ரிவர் அப்படின்றது. அடுத்தது பை அப்படின்றது நியர்னஸ் குறிக்கும், அபவுட் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்காரு அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஷி சிட்ஸ் பை த ஃபயர் அப்படின்னா அருகில இருக்காங்க. ஹி இஸ் அபவுட் டு கேட்ச் த ட்ரெயின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் பிடிச்சிருவாரு அப்படின்னு அர்த்தம். இதை விட கொஞ்சம் அதுவலைவு. அதுக்கடுத்து தேன் அப்படின்றது கம்பாரிசனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். கம்பேரிட்டிவ் டென்ஸ்னாவே அதுல தேன் இருக்கும் மேக்சிமம். ராஜா இஸ் மோர் டாலர் தேன் ரவி. அடுத்தது த்ரூ பாருங்க, அக்ராஸ் அண்ட் இன் த இன்டீரியர் ஆஃப். யூ வென்ட் த்ரூ த எக்ஸாம் அப்படின்னா அக்ராஸ், யூ வென்ட் த்ரூனா இது கடந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். த கார் இஸ் பாசிங் த்ரூ த டனல், அப்ப இன்டீரியர் அப்படின்றத மீன் பண்ணுது. ஸோ த்ரூ அப்படின்றதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு, ரெண்டுமே அழகான எக்ஸாம்பிள் இமேஜஸோட நீங்க பார்க்க. அடுத்தது பியாண்ட் அப்படின்னா மோர் தேன் அப்படின்னு அர்த்தம். த ஒர்க் இஸ் பியாண்ட் மை கெப்பாசிட்டி அப்படின்னா என் கெப்பாசிட்டிக்கு மேல இந்த ஒர்க் என்னால செய்ய முடியாது. பியாண்ட் மை கெப்பாசிட்டின்னா என் தகுதிக்கு மீறினது அப்படின்னு அர்த்தம். யுவர் கம்யூனிகேஷன் இஸ் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா நான் எதிர்பார்த்ததை விட இன்னும் பயங்கரமா உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ். அப் டு, அப் ஹையர், டு இஸ் மோஷன் தட் இஸ் மூவ்மெண்ட். அப் மீன்ஸ் ஹையர் மோஷன். ஸோ த இமேஜ் இட்ஸ் அப் ஷோஸ் யூ கிளியர்லி தட் மை பிரதர் கிளைம்ஸ் அப் டு த டாப் ஆஃப் த ஹில். அப் டு மீன்ஸ் ஹையர் மூவ்மெண்ட். And the differences between in, on, and at. This looks similar, but there is difference. In general, we use at for a point and small places. In is used for an enclosed space. Before the names of countries, cities, and continents. On for a surface. So this is the difference. So look at the usage of this. On is used for the days of the week. Say for example, on Monday. In is used before months and season. For example, in August, in winter. And time of the day is mentioned with in. Say for example, in the morning. And for year, we use this in 2006, 2020, 2018, etc. After a certain period of time, when is also for the question when also we use in. Say for example, in and or. And at is used for night, example at night, for weekend, at the weekend, a certain point of time, say for example when. Look at this, after a certain period, and this is for a certain point. At 9:30 we use. So look at this examples for at, in and on. Already we have told that at is used for point,
Say, for example, at the corner, at the bus stop, at the door, at the end of the road, at the entrance, at the table, at the door, at the front desk. We use at for all this, mentioning about a point. That is one point. And in is used for enclosed space. Say, for example, in the garden, in Tamil Nadu, in Chennai, in a box, in my pocket, in my wallet, in a building, in a car. All these are enclosed space. And on is used for surfaces. Say, for example, on the wall, on the ceiling, on the door, on the cover, on the floor, on the carpet, on the menu, on a page. So likewise, we look at the examples of since is used for far from a certain point of time past till now. That is, it is happening past till now means we use since 1980. I am here in the world. Say, for example, far over a certain period of time past till now. So this is for over a period and this is from a certain point. Okay, look at the difference. Far 2 years and ago a certain time in the past. 2 years ago. Before, earlier than a certain point of time. Say, for example, before 2004. And 2 is used for telling the time. 10 to 6. And we also use the preposition past for telling the time. 10 past 6 is also applicable. So look at the 2, till and until. Marking the beginning and end of a period of time. Say, for example, from Monday to Friday or from Monday till Friday. Both has different meaning, but we use both. Till and until. In the sense of how long something is going to last, he is on holiday until Friday. By, in the sense of at the latest and up to a certain time. So for this, I will be back by 6 o'clock. And for this, by 11 o'clock, I had read 5 pages. Okay. See, at, in, and on is also used like at home, at work, at school, at university, at college, at the top, at the bottom, at reception. These are some examples. In is used in a car, taxi, helicopter, boat, lift, newspaper, sky, row, Oxford Street, and on is used as on a bus, on a train, on a plane, on a ship, on a bicycle, on a motorbike, on a horse, on the radio, on television, on the left, on the right. So we are making use of too many expressions using these prepositions. So these are some other examples for usage of in and on answers. And this is examples of at, by, next to, under, and below, and over, above, across, through, to, into, towards, onto, and from. From, of, by, on, in. So at the end, we are going for the exercises. You're going to check which preposition will come here. Praveen is playing tennis dash Sunday. My brother's birthday is dash the 3rd of April. My birthday is dash me. We are going to see my parents dash the weekend. Dash in 1946, a great revolution broke out in India. I don't like walking alone in the streets dash night. What are you doing dash the afternoon? My friend has been living in Canada dash 2 years. I have been waiting for you dash 7 o'clock. I will have finished this essay dash Friday. Can you guess the answers for all this? So let me tell you whether your answers are right or not. Check with this. Praveen is playing tennis on Sunday. My brother's birthday is on the 3rd of April. My birthday is in May. We are going to see my parents at the weekend. In 1946, a great revolution broke out in India.
I don't like walking alone in the streets at night. What are you doing in the afternoon? My friend has been living in Canada since 2 years. I have been waiting for you since 7 o'clock. I will have finished this essay by Friday. So let us check with the image exercise. Here you are looking at one image and you have the questions. You are going to observe the image and you are going to fill in this. So dash the picture, I can see a woman. The woman is sitting dash a table. She is sitting dash a chair. There is another chair dash to the woman. Her feet are dash the table. The woman is holding a cup dash her hands. Dash the table or a laptop, a paper, a calculator and two pens. The woman is looking dash her laptop. The woman's bag is dash the table. So have you checked with the answers or your guesses are here? And in the picture, in front of a table, the woman is sitting in front of the table and she is sitting on a chair. And there is another chair opposite the woman. Her feet are under the table, holding a cup in her hand. On the table, there are laptop and etc. The woman is looking at her laptop. The woman's bag is under the table. Thanks for watching the video. இந்த கேள்வி சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உடனே ஆன்சர் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். இதுக்கு போக மீதி இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ கிளிக் தி பெல் பட்டன் ஃபார் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன். See you. Bye bye.